கிறிஸ்துவினரும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் பல புரிந்துள்ளார். ஆதலால் நாம் பெரும் மகிழ்ச்சி உறுகிறோம். பார்போற்றும் நம் பாத்திமா கல்லூரியின் வரலாற்று சுவடியில் வண்ணமிகு வார்த்தைகளால் வைரக் கற்களால் பொறிக்கப்படுகிறது இவ்வைர விழா. இந்நன்னாளில் ஒருமித்த கருத்துடனும் ஒன்றுபட்ட மனதுடனும் நன்மைகளின் நாயகனாம் இயேசுவுக்கு நன்றி பலி செலுத்த வண்ண மலர்களாம் உங்கள் அனைவரையும் இறைநாமத்தில் வரவேற்கிறோம். வெற்றிடங்கள்
விளைநிலங்களாகும் போது அதன் உரு மாறுகின்றது, உருபயன் தருகின்றது. அதேபோல் வெறும் கட்டிடங்கள் கல்விச்சாலையாய் உருப்பெறும்போது அச்சோலை விளை மலர்கள் மனம் பரப்புகின்றன. இன்று கம்பீரமாய் கலைகள் பல பயிற்றுவிக்கும் நம் பாத்திமா கல்லூரி பாண்டிய நாட்டில் தனக்கென தனித்துவத்துடன் விளங்க காரணம் இறை ஆசியே. நம் கல்லூரி வைர விழா கொண்டாட வழிகாட்டிய வழிகோலிய வாழ்வித்த நல் உள்ளங்கள் பல பல. நல் உள்ளங்களின் வழி 60 ஆண்டுகளில் அபரிதமாய் நம்மை ஆசீர்வதித்து அரவணைத்த அன்னலாம் இறை இயேசுவுக்கு நன்றி கூறி அனைத்தையும் அனைவரையும் அவரிடமே அர்ப்பணிப்போம். ஒளியால் இவ்வுலகை நிரப்பி நல் வழிகாட்டி நம்மை பராமரிக்கும் நம் பரமன் செய்த எண்ணிலடங்கா காரியங்களை எழுத்துக்களால் சொற்களால் வடித்திட இயலாது. பாத்திமா எனும் ஆழ விருட்சத்தின் ஆழ விழுதுகளை எண்ணி மகிழ்ந்து இறைவனுக்கு நன்றி கூறுவோம். வைர விழா காணும் இந்நாளில் கல்லூரி தாரகைக்கு இறைவன் சூட்டிய 60 வைரக்கற்களை இறை பதம் படைத்து மகிழ்ந்து மாணவியரை கொண்டு பாத்திமா கல்லூரி உதயம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1954 பாத்திமா கல்லூரி கல்வி சோலையாய் உருவாக்கம். 1957 இளங்கலை வகுப்புகள் அறிமுகம். 1900 மேரிலாண்ட் வளாகத்திற்கு இடமாற்றம் பெற்றது. 1960 மலர்ந்தது மனையியல் துறை. 1961 மதுரை புனித வளனார் கல்வி சங்கத்தின் கீழ் நம் கல்லூரியின் பதிவு. 1962 வழிகாட்டி முறை தொடக்கம். 1964 முதுகலை படிப்புகள் அறிமுகம். 1965 நமது கல்லூரி மதுரை காமராசர் பல்கலைக்கழக ஆளுகைக்கு உட்படுதல். 1968 ரோசாம்சிகா நூலகம் உருப்பெறல். 1968 மதர் ரோஸ் விண்ணுலக அடைதல். 1969 பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்காய் நண்பர்கள் வங்கி தொடங்கி பின்னாளில் மதர் ரோஸ் நிதியாய் மாறுதல். 1975 பருவமுறை தேர்வு அறிமுகம். 1975 வணிகவியல் துறை உதயம். 1976 பன்னாட்டு மாணவியர் தம் கல்வி பொருட்டு கல்லூரியில் தடம் பதித்தல். 1977 நாட்டு நலப்பணித்திட்ட குழுவினரால் வியத்தகு முறையில் கிராமங்களில் வெள்ள நிவாரண முகாம் அமைத்தல். 1978 வெள்ளி விழா கொண்டாட்டம். 1979 முழுநேர பட்டய படிப்பு மற்றும் முன்மழலையர் கல்வி அறிமுகம். 1980 வணிகவியல் துறையில் முதுகலை படிப்பு தொடக்கம். 1984 சுய வேலைவாய்ப்பு திட்டம். 1986 இயல்பியல் துறையில் முதுகலை வகுப்புகள் தொடக்கம். 1987 மலர்ந்தது மெரினா கட்டிடம். 1990 நம் கல்லூரியின் தன்னாட்சி உரிமம். 1990 தமிழ்துறையில் கலையியல் நிறைஞர் பட்ட வகுப்புகள் தொடக்கம்.
1992 Benedicta Kattida Uruvakam 1994 Suyanidhi Pirivil MCA Vahuppugal Arambam 1995 Suyanidhi Pirivil Ilangalai Vahuppugal Udayam 1996 Suyanidhi Pirivil MBA Vahuppugal Todakkam 1999 தேசிய தர மதிப்பீட்டு குழுவினரால் நம் கல்லூரி பெற்ற ஐமின் தகுதி 1999 கிராம மேம்பாட்டு விரிவாக்க திட்டம் செயல்படுத்தப்படுதல் 1999 சான் ஜோஸ் கட்டிடம் திறப்பு 1999 ரோசா மிஸ்டிகா நூலகம் விரிவாக்கம் செய்யப்படுதல் 2001 வாய்ப்பு முறையிலான மதிப்பெண் திட்டம் அறிமுகம் 2003 கல்லூரி பொன்விழா கொண்டாட்டம் 2003 பொன்விழா அரங்க திறப்பு 2003 பொருளாதாரத்துறையில் கலையியல் நிறைஞர் படிப்பு அறிமுகம் 2004 ஆச்சல்சார் திறன்வளர் கல்லூரியாய் தனித்துவம் பெறல் 2004 தமிழ்த்துறை உயராய்வு மையமாய் உயர்தல் 2004 மகளிர் மேம்பாட்டு திட்டம் உருவாதல் 2004 பொதுநிலை ஆசிரியர் ஒருவர் துணை முதல்வராக நியமனம் 2004 தொழில்நுட்பம் கொண்ட வகுப்பறை உருவாக்கம் 2005 பல்கலைக்கழக மானிய குழுவின் நிதி நல்கையினால் உருவான மதிப்பு கூட்டு கல்வி 2005 திறந்தவெளி விளையாட்டு அரங்கம் உருவாக்கம் 2005 மொரீன் கட்டிடம் உதயம் 2005 சுயநிதி பிரிவில் MSW வகுப்புகள் தொடக்கம் 2006 தேசிய தர மதிப்பீட்டு குழுவினரால் நம் கல்லூரி பெற்ற ஏ தகுதி 2006 வணிகவியல் துறையில் கலையியல் நிறைஞர் வகுப்புகள் ஆரம்பம் 2007 நியூட்ரிஷியன் சயின்ஸ் ஆய்வகத்தின் அறிமுகம் 2007 சாந்தா மரியா வளாகத்தின் உதயம் 2007 வேலைவாய்ப்பு நோக்கில் தொழில் நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் 2007 பெண்கள் பாதுகாப்பிற்கு உதவும் கரங்களாய் சரணாலயா உருவாக்கம் 2008 பல்கலைக்கழக மானிய குழுவினரால் கல்லூரியின் தன்னாட்சி உரிமம் நீட்டித்தல் 2010 வணிகவியல் துறை உயராய்வு மையமாய் உயர்தல் 2011 பொருளாதாரத்துறை உயராய்வு மையமாய் உயர்தல் 2011 ஆங்கிலத்துறை உயராய்வு மையமாய் உயர்தல் 2012 கணிதவியல் துறையில் கலையியல் நிறைஞர் பட்டம் தொடக்கம் 2012 கணினி கல்வியுடன் கூடிய முதுகலை வணிகவியல் படிப்பு அறிமுகம் 2013 மதர் ரோஸ் அவர்களின் உருவச்சிலை கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பெறல் 2013 வைர விழா கொண்டாடுதல் உள்ளங்கைகளில் நம்மை பொறித்து முத்திரை மோதிரமாய் வைத்து வழிநடத்தும் நம் இறைவனுக்கு அவர் நம் வாழ்வில் செய்யும் எண்டிலடங்கா நன்மைகளுக்கு நன்றி கூறி நம்மை நம் கல்லூரியை நாம் வாழும் சமூகத்தை இறைவனுக்கு அர்ப்பணிப்போம் கடந்த காலங்களை தன் அருட்கொடைகளாலும் ஆசீர்வாதங்களாலும் நிரப்பிய நம் இறைவன் இனிவரும் காலங்களில் நம் கல்லூரி எடுக்கும் முயற்சிகளை வெற்றியாய் மாற்றிடவும் குறிப்பாக தேசிய தர மதிப்பீட்டு குழுவின் தர மேம்பாட்டு உயர்வுக்காகவும் இறை வேண்டல் எழுப்பி நன்றி உணர்வுடன் இத்திருப்பலியில் பங்கு பெறுவோம் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரேல் மக்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு வந்த சமயத்திலே அவர்கள் பல திருவிழாக்களை கொண்டாடினார்கள் கூடார திருவிழா பாஸ்கா திருவிழா அறுவடை திருவிழா போன்ற விழாக்களை கொண்டாடினார்கள் இந்த விழாக்களுடைய நோக்கம் என்னவென்றால் இறைவனுக்கு நாம் நன்றி கூற வேண்டும் நமக்கும் இறைவனுக்கும் நமக்கும் இயற்கைக்கும் நமக்கும் இறை மக்களுக்கும் உள்ள உறவுகளை ஆழப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற நோக்கிற்காகத்தான் இத்தகைய விழாக்களானது கொண்டாடப்பட்டது ஆம் அன்பார்ந்தவர்களே கடந்த 60 ஆண்டுகளாக
இந்த நிறுவனத்தின் வழியாக இறைவன் மக்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நாம் நினைத்து பார்த்து குறிப்பாக ஏழை மக்கள் கிராமப்புறத்திலே வாழி இந்த மக்களுக்கெல்லாம் அறிவொடி ஊட்டும் ஒரு நல்ல ஒரு இல்லமாக இந்த நிறுவனமானது அமைந்திருக்கின்றது எனவே இந்திய நாடிலே நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு குடும்பமாக இறைவனுக்கு நன்றி கூறுவது மட்டுமல்லாமல் நமது உறவுகளையும் ஆழப்படுத்தி தொடர்ந்து கடவுள் இந்த நிறுவனத்தை நடத்தி வருகின்ற அருட்சகோதரிகளையும் இங்கு பாடம் சொல்லிக் கொடுக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் ஏனையவர்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். உயர் மறை மாவட்டத்தின் சார்பாக என் சார்பாக குறிப்பாக எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் நன்றியையும் தெரிவித்து இந்த திருப்பலியை நன்றியின் அடையாளமாக நாம் அனைவரும் இறைவனுக்கு ஒப்புக்கொள்வோம். Thank you.
Thank you.
செய்தியிலிருந்து வாசகம். இயல் 4 திருச்சொற்றொடர்கள் 16-21 வரை. இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசையாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. எனக்கு மிகவும் பிரியமான பேராயர் அவர்களே, அரு தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, அன்பான மாணவிகளே, அருமையான மக்களே, ஆஸ்கார் ரொமேரோ என்ற பேராயர் எல் சால்வடர் நாட்டினுடைய உயர்மறை மாவட்டத்தினுடைய பொறுப்பை ஏற்ற பொழுது ஒரு பழமைவாதியாகவே இருந்தார். அரசாங்கமும் அவரைத்தான் கேட்டு பெற்றுக்கொண்டது. ஆனால் அவர் அந்த மறை மாவட்டத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த நாட்டிலே மக்கள் படுகின்ற துன்பங்களையும் துயரங்களையும் அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் அடிமைப்படுத்துகின்ற நிலையையும் அவர் கண்டார். கண்டவர் தன்னுடைய அந்த பழமைவாதத்தை விட்டுவிட்டு, இந்த மக்களுக்காக நான் வந்திருக்கின்றேன், இந்த மக்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும், இவர்களை இவர்களினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலைக்கு நான் இட்டு செல்ல வேண்டும் என்ற அந்த ஒரு ஏக்கத்தோடும் உத்வேகத்தோடும் அவர் மேடைகளிலே முழங்கினார். அரசுக்கு எதிராக அவர் கண்டன குரல் கொடுத்தார். அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அரசு அவருக்கு அச்சுறுத்தல்களை கொடுத்தது, அவரை மிரட்டியது, அவரை சுட்டுவிடுவோம் என்றெல்லாம் பயமுறுத்தியது. ஆனால் அவர் அதற்கெல்லாம் பயப்படவில்லை. ஏனென்றால், இந்த மக்களுக்காக நான் வந்திருக்கின்றேன், இவர்களுக்கு நான் விடுதலை கொடுக்க வேண்டும், இவர்களை அடக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த முறைகளிலிருந்து இவர்கள் வாழ்வு பெற வேண்டும் என்ற அந்த ஒரு உணர்வோடு அவர் மக்களிடத்தில் உணர்ச்சி மிக்க உரைகளை அவர் ஆற்றினார். எனவே மக்களும் தங்களுடைய நிலையை உணர்ந்தவர்களாக மட்டுமல்ல, மாறாக தாங்கள் எதிலிருந்தெல்லாம் விடுதலை பெற வேண்டும் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். எனவேதான் அவர் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற பொழுதே அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார்.
காரணம் என்னவென்றால் அவர் அடிமைத்தனத்திலிருந்து அந்த மக்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஒரு குரலை அரசுக்கு எதிராக எழுப்பியதால். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய நற்செய்தியில 4:16-19 நாம் வாசிக்க கேட்டோம். அங்கு என்ன சொல்லப்படுகின்றது? ஆண்டவருடைய ஆவி என் மேலே, அவர் என்னை அபிஷேகம் செய்துள்ளார், அருள்பொழிவு செய்துள்ளார், சிறைப்பட்டோருக்கு விடுதலை கொடுக்கவும் பார்வையற்றோர் பார்வை பெறவும், அதே போன்று அவர்கள் உண்மையிலேயே ஒடுக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் உண்மையிலேயே உரிமை வாழ்வு பெறவும், அதே வேளையில் இந்த உரிமை வாழ்வு பெறுகின்ற மக்கள் உண்மையிலேயே நல்ல அந்த உரிமை வாழ்வை வாழ வேண்டும் என்றால் அவர்கள் அந்த ஆண்டவருடைய அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கின்ற அந்த கிறிஸ்துவை அவர்கள் உணர வேண்டும் என்பதையெல்லாம் இன்று நாம் வாசிக்க கேட்டோம். ஆக இந்த 3 வசனங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த அடிமைத்தனங்கள், அதாவது இன்றைக்கு சிறைப்பட்டோருக்கு விடுதலை, ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு, பார்வையற்றோருக்கு பார்வை கொடுத்தல், இவர்களெல்லாம் இன்றைய நாட்களில் அந்த ஆஸ்கார் ரொமேரோ ஆயருக்கு பொருத்தமாக இருப்பது போல இன்றைக்கு இந்த 60வது ஆண்டு விழா கொண்டாடுகின்ற இந்த கல்லூரிக்கும் இந்த கல்லூரியிலே பணியாற்றுகின்ற சகோதரிகளுக்கும் அதே வேளையிலே இந்த சபை முழுவதற்கும் இது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் இவர்கள் இந்த கல்வி பணி மட்டுமல்ல, இந்த கல்லூரி ஆரம்பித்து 60 ஆண்டுகளை கொண்டாடுகின்ற வேளையில் இந்த பெண்ணடிமைத்தனத்திலிருந்து இவர்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு, அடுப்புதுகின்ற பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்ற அந்த ஒரு நிலையை மாற்றி இவர்கள் உண்மையிலேயே சமுதாயத்திலே சாதிக்கக்கூடியவர்கள், சாதனை புரியக்கூடியவர்கள், இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்களுக்கு நிகராக எல்லா துறைகளிலும் இவர்கள் உயர்ந்து நிற்கக்கூடியவர்கள், அதற்கு மேலேயும் செல்லக்கூடியவர்கள் என்பதற்காக இந்த கல்லூரியை அவர்கள் ஆரம்பித்தது மட்டுமல்ல, அந்த கல்லூரி ஆரம்பித்து 60 ஆண்டுகளை கொண்டாடுகின்றார்கள். இந்த 60 ஆண்டுகளில் இந்த கல்லூரியிலிருந்து எத்தனையோ மாணவிகள் வெளியே சென்றிருக்கின்றார்கள். இன்றைக்கு சமுதாயத்தில் அவர்கள் நல்ல முறையில் உயர்ந்த நிலையில் இருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றவர்களாக இந்த கல்லூரியிலிருந்து பெற்ற அனுபவத்திலும் அறிவிலும் அவர்கள் சமுதாயத்திற்கு சிறந்த சிற்பிகளாக, சமுதாயத்தை செதுக்குகின்றவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். அதே வேளையில் இந்த சகோதரிகளும் இந்த கல்வி பணியோடு மட்டுமல்ல, மாறாக இவர்கள் ஆற்றுகின்ற பணி இன்றைக்கு கல்வி பணியோடு நாம் சேர்ந்து பார்க்கின்ற பொழுது விதவைகளுக்கு மறுவாழ்வு அளிக்கின்ற பணி, அதேபோன்று சமூகத்திலே நலிந்த நிலையிலே இருக்கின்றவர்களுக்கு விடுதலை கொடுக்கின்ற பணி, நோயுற்றோருக்கு மருத்துவ பணி, அதேபோன்று இன்றைக்கு வயதானவர்களுக்கு அவர்கள் நல்ல முறையிலே வாழ வேண்டும் என்பதற்காக ஆற்றுகின்ற பணி, இவ்வாறு பங்கு தளங்களிலே எங்கு பணியாற்றினாலும் அங்கு பங்கு தளங்களிலே உள்ள அந்த வீடுகளை சந்தித்து அந்த மக்களுடைய அறியாமையை போக்குவது மட்டுமல்ல, அவர்களுக்கு எந்தெந்த நிலையில் அறியாமையில் இருக்கின்றார்களோ, எந்த நிலையிலிருந்து அவர்கள் விடுதலை பெற வேண்டுமோ அந்த நிலையிலிருந்தெல்லாம் அவர்கள் அவர்களுக்காக பணியாற்றுகின்றார்கள். எனவே இந்த நாளில் எவ்வாறு இந்த கிறிஸ்து பெருமான் இந்த பணியை தன்னுடைய வாழ்க்கையில் அந்த யூத சமுதாயத்திலே நிறைவேற்றினாரோ, அவர் நிறைவேற்றினார் என்றால் அதற்கு ஒரே காரணம் என்னவென்றால், அதற்கு நமக்கு தூய பவுல்
பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் நமக்கு கூறுகின்றார், தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவு கொண்டு மனிதருக்கு ஒப்பானார் என்று கூறுகின்றார். ஆக கிறிஸ்து பெருமான் இன்றைக்கு எல்லா மக்களுக்கும் விடுதலை கொடுத்தார் என்றால், அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை வாழ்வுக்கு இட்டு சென்றார் என்றால், அவர் தம்மையே வெறுமையாக்கியதால் தான். அதாவது இந்த வெறுமையாக்குதல் என்பது கிறிஸ்துவினுடைய அந்த ஆளுமை ஒன்றாக இருந்தாலும் அவருடைய இயல்புகள் இரண்டு, ஒன்று மனித இயல்பு, இன்னொன்று இறை இயல்பு. அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்தில் அவர் அந்த இறை இயல்பினுடைய ஆற்றலையும் சக்தியையும் தன்னுடைய சொந்த நலனுக்காக பயன்படுத்தவில்லை, மாறாக மற்றவர்களை மையமாக வைத்து அந்த மக்களுக்காக அவர் பாடுபட்டார். எனவேதான் அவர் மற்றவர்களுக்கு உணவளித்தார், பசியாயிருந்தவர்களுக்கு, அதே போன்று நோயுற்றவர்களுக்கு குணமளித்தார், அதே போன்று யார் யார் தேவையில் இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த தேவைகளை அவர் நிறைவு செய்தார். ஆக அவருடைய வாழ்க்கையில் இந்த வெறுமையாக்குதல் என்பது முற்றிலும் பிறரை மையமாக வைத்து வாழ்ந்த ஒரு வாழ்வு, தந்தையினுடைய திருவுளப்படி வாழ்ந்த ஒரு வாழ்வு. அதே போன்று இந்த சகோதரிகளும் இன்றைக்கு இந்த பணிகளை எல்லாம் செய்கின்றார்கள் என்றால், இவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் தங்களை வெறுமையாக்கியவர்களாக, அதாவது தங்களை பற்றி கவலைப்படாது அடுத்தவர்களை பற்றி கவலைப்படுகின்றவர்களாக, அடுத்தவர்களுக்கு உதவி செய்கின்றவர்களாக, அடுத்தவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்றவர்களாக, அடுத்தவர்களுடைய வாழ்க்கையிலே புகுந்து அவர்களுக்கு உண்மையிலேயே உரமூட்டுபவர்களாக, இவர்கள் உண்மையான அன்பை கொண்டவர்களாக வாழ்கின்றார்கள். அடுத்தபடியாக அந்த மக்களுடைய நிலைக்கு இறங்கி வந்து அந்த மக்களோடு மக்களாக வாழ்ந்து அந்த மக்களை புரிந்து கொள்பவர்களாக, அந்த மக்களினுடைய தேவைகளை நிறைவேற்றுபவர்களாக வாழ்கின்றார்கள். அடுத்தபடியாக இந்த மக்களோடு ஒன்றித்து வாழ்வதால் அவர்களை அவர்கள் ஒரு பொறுப்புள்ள மக்களாக மாற்றுகின்ற அந்த மனநிலையை கொண்டவர்களாக, இவர்கள் தங்களையே வெறுமையாக்கியவர்களாக வாழ்கின்றார்கள். ஆக ஒட்டுமொத்தமாக கிறிஸ்துவினுடைய அந்த விடுதலை பணி, அவர் தம்மையே வெறுமையாக்கிய இந்த நிலை எதற்காகவென்றால் மக்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். எனவேதான் கிறிஸ்து பெருமான் கூறுகின்றார் யோவான் எழுதிய நற்செய்தியில 10வது அதிகாரம் 10வது வசனத்தில், நான் என் ஆடுகள் வாழ்வு பெறும்படியும் அதை நிறைவாக பெறும்படியும் வந்தேன் என்று சொல்லுகின்றார். ஆக இவ்வாறு அவர் வாழ்வு கொடுப்பதற்காக தம்மையே அவர் கையளித்தார். எனவேதான் தூய பவுல் மீண்டும் நமக்கு நினைவுறுத்துகின்றார் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் 2வது அதிகாரம் 10வது வசனத்தில், என்னை அன்பு செய்தார் எனக்காக தம்மையே ஒப்புவித்தார் என்று கூறுகின்றார். ஆக இந்த அன்பு செய்தல் என்பது உண்மையிலேயே கையளித்தலில் அடங்கியிருக்கின்றது. வாழ்வு கொடுப்பது என்பது உண்மையான அர்ப்பணத்திலும் தியாக மனப்பான்மையிலும் உண்மையாக கையளித்தலிலும் அடங்கியிருக்கின்றது என்பதை கிறிஸ்து பெருமான் நமக்கு தெல்ல தெளிவாக கூறுகின்றார். ஆக இந்த சகோதரிகள், இந்த பாத்திமா கல்லூரியானது 60 ஆண்டுகளை கொண்டாடுகின்ற வேளையில் இந்த பெண்களினுடைய விடுதலைக்காக, பெண்களினுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக, அதே வேளையில் மற்ற பணித்தலங்களிலே பணியாற்றுகின்ற மக்களுக்கும் வாழ்வு கொடுப்பதற்காக இவர்கள் அந்த கிறிஸ்துவினுடைய மனநிலையை கொண்டவர்களாக, நாம் மீண்டும் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் 2வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கின்றோம், கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருப்பதாக என்று அங்கு தூய பவுல் நமக்கு சொல்லுகின்றார். ஆக அந்த கிறிஸ்துவினுடைய மனநிலையை கொண்டவர்களாக இவர்கள் வாழ்ந்து இவர்கள் மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுப்பவர்களாக, விடுதலை கொடுப்பவர்களாக இருப்பதோடு, சிறப்பாக இந்த கல்லூரியினால் இன்றைக்கு எத்தனையோ ஏழை மாணவிகள் இந்த கல்லூரியிலே பயின்று பயன்பெறுவது மட்டுமல்ல, அவர்களுக்கும் கல்வி கண்ணை திறந்து அவர்களும் வாழ்வு பெற வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு இந்த கல்லூரியை ஆரம்பித்து அந்த கல்லூரியினுடைய அந்த பெருமைகளை எல்லாம் நாம் ஆரம்பத்திலே கேட்டோம். ஆக இவ்வாறு இந்த சகோதரிகள் இந்த நாளிலே இந்த பாத்திமா கல்லூரியானது 60வது ஆண்டு வைர விழாவை கொண்டாடுகின்ற வேளையில்
இவர்கள் இதே கிறிஸ்துவினுடைய மனநிலையை கொண்டவர்களாக அந்த கிறிஸ்துவை போன்று அடுத்தவர்களுக்கு தம்மையே வெறுமையாக்குகின்றவர்களாக வாழ உறுதி எடுத்து தொடர்ந்து தங்களுடைய பணியை இவர்கள் ஆற்ற வேண்டும் என்று இவர்களுக்காக நாம் இந்த திருப்பலியில் ஜெபிக்கின்றோம். எனவே இறைவன் உங்களையும் இங்கிருக்கின்ற அனைவரோடு இன்னும் வர முடியாதவர்களையும் நிறைவாக இறைவன் ஆசீர்வதிக்குவாராக. ஆமென். வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர், பிற ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரையும் தூய ஆவியால் நிரப்பிடும். அவர்கள் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள இறைப்பணியை செவனை செய்து மக்களை நல்வழியில் நடத்தி செல்லக்கூடிய அறிவையும் ஞானத்தையும் தந்தருளுமாறு இறைவாமை மன்றாடுகிறோம். சமத்துவ நாயகனே இறைவா, சாதி மத இன பாகுபாட்டால் பிளவுபட்டு கிடக்கும் சமுதாயத்தை கண்ணோக்கும். எம் நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவரும் தத்தம் கடமையை கடனாய் செய்யாது கருத்துடன் செயலாற்றவும் சமூக அநீதிகளுக்காய் போராடவும் ஊடகம் ஏற்படுத்தும் உளைச்சல்களில் இருந்து சமுதாயம் மீளவும் எல்லா உடல் உள்ள நோய்களில் இருந்து விடுபடவும் அனைத்துலக நாயகனே உம்மை மன்றாடுகிறோம். இயற்கையில் உறைந்திடும் இன்புருவே இறைவா, மனிதன் அகமகிழ்ந்து வாழ உருவாக்கிய இயற்கை செயற்கையாய் மாறி சீரழிந்துள்ள நிலையை கண்ணோக்கும். எம்மை பாதிக்கும் இயற்கை சீற்றங்கள், இயற்கை பேரிடர்கள், பூமி வெப்பமடைதல், பச்சை வீடு விளைவு, தட்பவெப்ப நிலை மாற்றம் என்னும் இயற்கைக்கு பாதகமான விளைவுகள் யாவும் மறைந்து நீர் வாழுமிடம் இயற்கை என்பதை உணர்ந்து வாழக்கூடிய வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்புதானே இறைவா, எம்மீது நீர் கொண்ட அன்பினால் தம் ஒரே மகனை எமக்காய் தந்தீர். நாங்கள் இச்சித்தனையை சிந்தையில் இருத்தி உம் திருக்கட்டளையை உணர்ந்து ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழவும் மனித மாண்புகளான அன்பு, அடக்கம், அமைதி, பொறுமை, பரிவு, சாந்தம், கனிவு எனும் தூய ஆவியின் அருக்கொடைகளால் நிரப்பப்பட்டு பிறர் நலம் விரும்பி பேணி வாழவும் இவ்வுலகில் நீர் விட்டு சென்ற சமாதானம் எங்களுள் தலைக்கவும் வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அறப்பணிகள் புரியும் எம் வளன் சபை கண்ணீர் ஒவ்வொருவரையும் உம் பாதம் ஒப்படைக்கின்றோம். இன்று வைர விழாக்கான அடிநாதமாய் இருந்த மதரோஸ் மற்றும் அருட்சகோதரிகள் மேலும் அனைத்து நல் உள்ளங்களையும் உம் தூண்டுதலால் எமக்கு உதவிய ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். எம் கல்லூரியில் பணியாற்றிய முன்னாள் செயலர்கள், முதல்வர்கள், பேராசிரியர் பெருமக்கள், அலுவலக பணியாளர்கள், மாணவிகள் என அனைவர் தம் எண்ணங்கள் ஈடேற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உடைய நடுவர் தம் மக்களுக்கு பயிற்சி அளிப்பார் என்பதற்கு இணங்க எம் கல்லூரியை வழிநடத்தும் முதல்வர், துணை முதல்வர்கள், பேராசிரியர் பெருமக்கள், அலுவலக பணியாளர்கள் என ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வைரவிழா காணும் இந்நாளில் குறிப்பாய் தேசிய தர மதிப்பீட்டுக் குழுவினர் வரவிருக்கும் சூழலில் எம் கல்லூரி எடுக்கும் முயற்சிகளும் உழைப்பும் வெற்றியை ஈட்டித்தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிள்ளைகள் வழியாக பெற்றோர் தகைமையை ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே, எம் மாணவ செல்வங்களையும் அவர் தம் பெற்றோரையும் உன் பாதம் ஒப்படைக்கின்றோம். ஏராள எதிர்பார்ப்புகளுடன் தம் பிள்ளைகள் சிறந்து விளங்க பெற்றோர் எடுக்கும் முயற்சிகளை உழைப்பை ஆசீர்வதியும். மாணவியர் கல்வியில் மட்டுமன்றி பக்தியிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறக்கவும் தாம் கற்ற கல்வி வழி வீட்டிற்கும் நாட்டிற்கும் உதவிட வேண்டும் என்றும், வான்ஒளிர் விண்மீன்கள் விண்ணிற்கு மெருகூட்டல் போல் பொன் ஒளிர் கல்லூரியாய் எம் கல்லூரி மிளிர பல்வேறு விதங்களில் எம் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து
தம் உடல் உள்ள பொருளாதாரம் வழி எங்களுக்கு உதவிய உள்ளங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஏனெனில் நமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உங்களுக்கு காணிக்காக ஒப்புக்கொடுக்கிறோம். இது எங்களது ஆண்டவனமாக மாறும். ஆண்டவரே அனைத்துலகின் இறைவா உங்களை போற்றுகின்றோம். ஏனெனில் நமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். காட்சி கொடிய மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு காணிக்கையாக ஒப்புக்கொள்கிறோம். இது எங்களது ஆர்வமானமாக மாறும். எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதொரு பலியாகும்படி நாம் ஜெபிப்போமாக. அன்புமிக்க எங்கள் தந்தையே, சாவிலிருந்தும் தீமை அனைத்திலிருந்தும் பரிவுடன் எங்களை விடுவிக்க உமது திருமகனை அழித்தீரே. இடர்களிலிருந்து விடுபட்ட நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி ஒப்பு கொடுக்கும் திருப்பதியை தயவாயிற்றோ. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் ஆளும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக என் ஆளுமை விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியோமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் நாங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் உமதரு கொடையலால் தான். நாங்கள் உம்மை போர்ந்துரைப்பதால் உமது மாட்சிமை ஏற்றம் பெறாதியனும் உம எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் மேற்படையது. ஆகவே வான தூதர் அணிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை போந்தேற்று மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. Thank you.
நேர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கு எல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தன் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பீட்டர் ஆண்டகை இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து எங்களுக்காக செபிக்கின்ற ஆயர் அந்தோணி பாப்புசாமி ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தரிடும். இந்த வைர விழா கொண்டாடுகின்ற பாத்திமா கல்லூரியின் நிர்வாகத்தின் அனைத்து அருட்சகோதரிகளையும், இந்த சபையின் அனைத்து அருட்சகோதரிகளையும், இங்கே பணிபுரிகின்ற ஆசிரிய பெருமக்களையும், அலுவலக பணியாளர்களையும், மாணவி செல்வங்களையும், மற்றும் இதனுடைய உபகாரிகள் அனைவரையும் நிறைவாய் ஆசிர்வதியும் எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தரிடும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரிகள் சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள் புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை உண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் வந்திப்பே எல்லா புகழோ மாட்சியம் எந்தெந்த ஓமாக்கு உரியதே.
தலையிட்டேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி இந்த அரங்கிலே குழுமி இருக்கின்ற உமது அன்பு பிள்ளைகளுடைய விசுவாசத்தையே கண்ணோக்கி அவர்களுக்கு ஒற்றுமையும் அமைதியையும் தந்த நிலத்தில் விளம் கொள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் என்று இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர் செம்பரியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டவர்களாகிய நாம் அனைவரும் பேறு பெற்றோர். May the body and blood of Jesus Christ bring us to an everlasting life. Amen.
நன்றி நன்றி நன்றியின் பாடல் உறவின் பாடல் நன்மை கூறல் வாழ்வின் தேடல் நன்றியின் பாடல் உறவின் பாடல் நன்மை கூறல் வாழ்வின் தேடல் நன்றியின் பாடல் உறவின் பாடல் ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மன்றாடுவோமாக என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா உமது புனிதர்களுடைய உருவத்தை சுருபத்திலே வடித்து அவற்றை ஊன கண்களினால் நோக்குந்தோறும் எங்கள் ஞான கண்களினால் அவருடைய செயலையும் புனிதத்தையும் தியானிக்க அருளினீரே இங்கே இருக்கின்ற பாத்திமா அன்னையினுடைய சுரபத்தை நீர் நிறைவாக ஆசீர்வதித்தருளும் இதை பயன்படுத்துபவர்களையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்தருளும் அவர்கள் மகிமை பெற்று அனைவரும் இவ்வுலக வாழ்விலே உமது அருளை பெற்று மயிர்வாகலா முடிவில்லாத மகிமை அடையச் செய்தருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகும் மெய் மன்றாடுகின்றோம் அருளறிந்த மரியே வாழ்க எண்ணும் எழுத்தும் நிறைந்தவர் நெஞ்சம் இறைவன் வாழும் வீடு என்றார் கவியரசர் கண்ணதாசன். பயிலும் பள்ளி கோயில், படிக்கும் பாடம் வேதம், நடக்கும் பாதை எவ்விதமோ நாளைய பொழுதும் அவ்விதமே என்பதற்கேற்ப எழுத்தறிவிக்கும் பணி, சமூக பணி மற்றும் இறைப்பணியில் வெள்ளி பொன் விழாக்களை கடந்து வைர விழா ஆண்டின் நிறைவை மகிழ்வுடனும் சிறப்புடனும் பெருமையுடனும் கொண்டாட அனைத்து நிலைகளிலும் உறுதுணையாக இருந்து காத்து வந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதற்கண் நன்றி. விழாவின் பேரொளியை அறிந்த மக்கள் பேறு பெற்றோர், ஆண்டவரே உம்முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் நாள் முழுவதும் உம் பெயரில் நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள் என்று திருப்பாடலில் கூறுவதை போன்று வருடங்களில் வளர்ந்து நன்மைகளில் பெருகி இதயங்கள் மகிழும்படி செய்த இறைவன் கனியாய் கருணையாய் பனியாய் பசந்தேனாய் அன்பு வெள்ளமாய் ஆறா அமுதமாய் இருந்து வழி நடத்தி கொண்டிருக்கிற இவ்வினிய காலை பொழுதின் பரிசுத்த நிகழ்விற்காக வருகை புரிந்திருக்கிற அன்பிற்கும் பாசத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய உயர் மறைமாநில பேராயர் வணக்கத்திற்குரிய பீட்டர் பெர்னாண்டோ அவர்களே, திண்டுக்கல் மறைமாவட்ட ஆயர் வணக்கத்திற்குரிய அந்தோணி பாப்புசாமி அவர்களே, எங்களுடைய அழைப்பை ஏற்று உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி வைர விழா திருப்பலிக்கு தலைமை தாங்கி சிறந்த சிந்தனைகளை தூண்டும் மறைவுரையாற்றி எங்களுக்காக ஜெபித்து எங்களுக்கு ஆசீர் நல்கியதற்காக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சில விழாக்களில் மட்டுமல்லாமல் லயன்ஸின் புனித வளனார் சகோதரிகளின் ஆன்மீக வளர்ச்சி பங்கு தளங்களின் பணிகள் எப்பொழுதும் ஒரு நல்ல ஆயனின் ஆதரவும் புரிதலும் என்று பல நிலைகளில் உடனடக்கும் எங்கள் பாசத்திற்குரிய மதுரை பேராயர் பீட்டர் பெர்னாண்டோ அவர்களுக்கு சகோதரி எமிலி அவர்களை பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கூப்பிடு தூரம் திண்டுக்கல்,
மதுரை மறைமாநிலத்தின் உதவி ஆயர் என்ற பொறுப்பிலும் தற்போதும் எங்களோடு இயந்த நெடுங்கால உறவில் மகிழும் திண்டுக்கல் ஆயர் அந்தோணி பாப்புசாமி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நன்றி சொல்ல சகோதரி செலின் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்த கல்லூரியின் ஆரம்ப காலங்களிலிருந்து எங்கள் சகோதரிகளின் ஆன்மீக காரியங்களில் மிகுந்த அன்போடும் அக்கறையோடும் பங்கெடுத்து விடுதி மாணவர்களின் ஆன்மீக காரியங்களும் செவனே நடைபெற ஒத்துழைப்பு நல்கும் எங்கள் பங்கு இரட்சகர் சபையின் மாநில தலைவர் அருட்பணியாளர் மதிப்பிற்குரிய சிம்மக்குரலோன் அருட்தந்தை அருளானந்தத்திற்கு பொன்னாடை போர்த்தி நன்றி சொல்ல சகோதரி எஸ்தர் அவர்களை அழைக்கிறேன். எங்கள் மதுரை வடக்கு வட்டார அதிபர் அருட்பணியாளர் அந்தோணிராஜ் அவர்களுக்கு நன்றி சொல்லி அவருக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்த துணை முதல்வர் சகோதரி மேரி அவர்களை அழைக்கிறேன். எங்கள் பங்கு தந்தை அருட்பணியாளர் சந்தியாகு எங்களுடைய ஆன்மீக வாழ்வில் மட்டுமல்ல எங்களுடைய பணி வாழ்விலும் ஒன்றித்து ஆசி நல்கி வழி நடத்துபவர். அவருடைய வருகை எங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. பொன்னாடை போர்த்தி நன்றி சொல்ல சகோதரி லில்லி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வைர விழா திருப்பலிக்கு இந்த கல்லூரியோடு தொடர்புள்ள கல்லூரி வளர்ச்சியில் அக்கறை கொண்டுள்ள சகோதரிகளிடம் அன்பு கொண்டு பல ஆன்மீக பணிகளை மேற்கொண்டு எல்லா வகையிலும் எங்களுக்கு தோள் கொடுத்து பயணம் செய்யும் அருட்பணியாளர்கள் ஒவ்வொருவரும் எங்கள் அழைப்பை ஏற்று வைர விழா திருப்பலி கொண்டாட்டத்தை சிறப்பித்திருக்கிறீர்கள். பெயர் சொல்லி நன்றி சொல்ல விரும்பினாலும் காலத்தின் அருமை கருதி தலை வணங்கி உங்களுடைய பிரசன்னம் எங்களுக்கு ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் என்று கூறி கரம் கூப்பி நன்றி சொல்லி மகிழ்கிறேன். பல வேளைகளுக்கிடையில் இந்த வைர விழா திருப்பலியில் எங்களோடு இணைந்து மகிழ்ச்சியில் பங்கு கொண்ட எங்கள் மாநில தலைவி சகோதரி எமிலி மற்றும் கல்வி பொறுப்பில் இருக்கும் துணை தலைவி சகோதரி செலின் மற்றும் சகோதரி சிறிய புஷ்பம் சகோதரி மேரி அவர்களும் எங்களை ஊக்குவித்து எங்களோடு வழிநடக்கும் எங்கள் சபை சகோதரிகள் எங்கள் மகிழ்ச்சியை நிறைவாக்கிய அனைத்து சபை சகோதரிகள் அனைவருக்கும் சிறப்பான நன்றிகள். எங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்க அன்புடன் வேண்டுகிறோம். அருகிலும் தூரத்திலும் இருந்து இந்த விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் ஓய்வு பெற்ற முன்னாள் முதல்வர்கள் ஆசிரியர்கள் ஆசிரியர் அல்லாத அலுவலர்கள் அனைவருக்கும் விழா வாழ்த்துக்களும் நன்றியும். உங்கள் உழைப்பின் பலனை எங்களுக்கு தந்து உயர்த்திய இறைவனுக்கு நன்றி. எங்களுடைய அழைப்பை ஏற்று திருப்பலியில் பங்கு கொண்டு கல்லூரிக்காகவும் அதன் தடையில்லா வளர்ச்சிக்காகவும் ஜெபித்த நண்பர்கள் தோழியர்கள் பயனடைவோர் பெற்றோர் சிறப்பு விருந்தினர் ஒவ்வொருவருக்கும் ஆசிரியர் ஆசிரியர் அல்லாத அலுவலருக்கும் மாணவியருக்கும் நன்றியும் வைர விழா வாழ்த்துக்களும். இந்த திருப்பலி அர்த்தமுள்ளதாக இருக்க உழைத்த ஒவ்வொரு நல்ல உள்ளத்திற்கும் திருப்பலி பீட மேடை அலங்காரம் திருப்பலி தயாரிப்புகள் செய்து
சிறந்த நல்ல பாடல்களால் நம்மை பரவசப்படுத்தி ஜெபிக்க உதவிய பாடற்குழுவினர், இசைக்கருவிகள் இசைத்தோர் மற்றும் சகோதரி பாத்திமா காணிக்கை பாத்திமா மேரி குழுவினர் ஒவ்வொருவருக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அன்பை பகிர உறவு அர்த்தமாகும், பாசத்தை பகிர வாழ்வு பரிவாகும், அறிவை பகிர அறிவு ஆற்றலுறும், ஞானத்தை பகிர பார்வை ஒளிபெறும், மகிழ்வை பகிர வாழ்வு சுவையாகும். எங்கள் வைர விழா கொண்டாட்டத்தின் மகிழ்ச்சியை உங்கள் பிரசன்னத்தால் பல மடங்காக்கிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் நன்றிகள். நன்றி. இதுவரை உம்மிடமிருந்தே பல்வேறு நன்மைகளை அடைந்த நாங்கள் உமது ஆதரவு என்னும் எங்களோடு உண்டு என்ற நம்பிக்கையிலே நவாழச் செய்தரலும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பீதாசுத பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதி பாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவுற்றது.